வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். முதல் முறையாக ரஷ்யாவுக்கு எதிராக இந்தியா வந்து வாக்களிச்சிருக்காங்க. அதுவும் உக்ரைன் தொடர்பாக இந்த வாக்களிப்பை இந்தியா கொடுத்திருக்காங்க. இதனால மிகப்பெரிய அதிர்ச்சியில வந்து ரஷ்யா இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. மேலும் இதை பற்றிய கூடுதல் செய்தியை நாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா இல்லாம நாங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை தவிர்க்க முடியாத கூட்டாளியாகவே நாங்க பாக்குறோம் அப்படின்னு அமெரிக்கா வந்து ஓபனாக சொல்லியிருக்காங்க. இது எந்த விஷயத்துல அப்படிங்கறதையும், இந்தியா கிட்ட அப்படி பணிஞ்சு போறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறது இருந்தது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு டைம் இல்லை, கொஞ்சம் முக்கியமான வேலையினால வீடியோ எடுக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். உக்ரைன் விவகாரம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் நடந்த செயல்முறை வாக்கெடுப்பின் போது ரஷ்யாவுக்கு எதிராக முதல் முறையாக இந்தியா வந்து வாக்களிச்சிருக்காங்க. இதனை அடுத்து 15 உறுப்பினர்களை கொண்ட சக்தி வாய்ந்த ஐநா அமைப்பு உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வீடியோ டெலி கான்பரன்ஸ் மூலம் உரையாற்ற அழைச்சாங்க. பிப்ரவரியில் ரஷ்ய ராணுவ நடவடிக்கை தொடங்கியதுக்கு அப்புறம் உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக இந்தியா வாக்களித்த இதுவே முதல் முறை. இதுவரைக்கும் உக்ரைன் தொடர்பான ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல இந்தியா கலந்து கொள்ளாமல் இருந்து வந்தாங்க. இது அமெரிக்கா தலைமையிலான மேற்கத்திய சக்திகளுக்கு எரிச்சலை ஏற்படுத்துச்சு. அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவுடைய படையெடுப்பை தொடர்ந்து பெரிய பொருளாதார மற்றும் பிற தடைகளை விதிச்சாங்க. உக்ரைனுக்கு எதிரான படையெடுப்புக்கு இந்தியா விமர்சனம் செய்யல. அதே நேரம் ரஷ்யா மற்றும் உக்ரைன் தரப்புகளுக்கு ராஜதந்திரம் மற்றும் உரையாடலின் பாதைக்கு திரும்புமாறு இந்தியா வந்து பல முறை வந்து அழைப்பு விடுத்திருந்தாங்க. மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து ராஜதந்திர முயற்சிகளுக்கும் தனது ஆதரவை இந்தியா வந்து வெளிப்படுத்தினாங்க. தற்போது டிசம்பர்ல முடிவடைய இருக்கும் 2 வருட காலத்திற்கு UNSC-இன் நிரந்தர உறுப்பினராக இந்தியா இருக்காங்க. புதன்கிழமை அப்போ, அதாவது நேற்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா, உக்ரைன் சுதந்திரத்தின் 31வது ஆண்டு விழா அன்று 6 மாதங்களாக நடந்து வரும் மோதலை ஆய்வு செய்ய UNSC ஒரு கூட்டத்தை நடத்தினாங்க. கூட்டம் தொடங்கியதும் ஐநாவுக்கான ரஷ்ய தூதர் வசிலி ஏ நெபன்சி அவர்கள் வீடியோ டெலி கான்பரன்ஸ் மூலம் கூட்டத்தில் உக்ரைன் ஜனாதிபதி பங்கேற்பது தொடர்பான நடைமுறை வாக்கெடுப்பை கோரினாரு. நெபன்சியா மற்றும் அல்பேனியாவை சேர்ந்த பெரிட் ஹொகசா ஆகியோரின் அறிக்கைகளை தொடர்ந்து வாக்கெடுப்பு வந்து நடந்திருக்கு. இதுல 13 பேர் வந்து ஆதரவாக வாக்களிச்சதுக்கு அப்புறம் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வீடியோ டெலி கான்பரன்ஸின் மூலமாக ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான அழைப்புக்கு எதிராக ரஷ்யா வந்து வாக்களிச்சாங்க, சீனா வந்து வாக்களிக்கல. அதாவது சுருக்கமா புரியறபடி சொல்லணும் அப்படின்னா, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இருக்கார் இல்லையா, அவர் வந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்வார் அப்படின்னு பலரும் வந்து தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அதற்கு ஆதரவாக 13 நாடுகள் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. இதுல ரஷ்யா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, அவர் வீடியோ கான்பரன்ஸ் மூலமா இந்த வாக்கெடுப்புல கலந்து கொள்ள கூடாது அப்படின்னு சீனா வந்து இதுக்கு வாக்களிக்காம இருந்திருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. ஆனா ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலமா பங்கேற்கிறத வந்து எதிர்க்கல, ஆனா இந்த மாதிரியான பங்கேற்பு வந்து நேர்ல இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வாதத்தை முன் வச்சிருக்கிறாரு. மேல அவர் என்ன சொன்னார்னா, கொரோனா தொற்று நோய்களின் போது ஐநா கவுன்சில் வந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலமா தான் வேலை செய்ய முடிவு செஞ்சாங்க. ஆனா அந்த மாதிரியான கூட்டங்கள் எல்லாமே ஒரு முறைசாரான கூட்டங்கள் தான். அதனால இப்ப வந்து தொற்று நோய் வந்து உச்சத்திலிருந்து மீண்டு வந்துருச்சு. அதனால ஐநா கவுன்சில் வந்து பழைய நடைமுறை விதிகளுக்கு வந்து திரும்பி இருக்காங்க. அதனால உக்ரைன் அதிபர் வந்து நேரில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு அவர் வாதிட்டு இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம, வீடியோ டெலி கான்பரன்ஸ் மூலம் ஜனாதிபதி பங்கேற்பது குறித்து எங்களுடைய நாட்டுடைய ஆட்சேபனையை வந்து நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அதனால இந்த விஷயத்துல ஒரு நடைமுறை வாக்கெடுப்புக்கு வந்து நாங்க அழைப்பு விடுக்கிறோம் அப்படின்னு நெபன்சி அவர்கள் சொல்லி இருக்கிறாரு. அந்த நடைமுறை வாக்கெடுப்புக்கு இந்தியாவும் மற்ற 12 நாடுகளும் உடன்படவில்லை அப்படின்னும், மற்றும் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஐநா கவுன்சில் உரையாற்றதற்கு ஜெலன்ஸ்கியை வந்து ஆதரிச்சிருக்காங்க. அல்பேனியாவுடைய கொகோசோ உக்ரைன் வந்து போர்ல ஈடுபட்டுள்ளதாகவும் அந்த நாட்டின் நிலைமைக்கு ஜனாதிபதி அங்கு இருக்க வேண்டும் அப்படின்னு வாதிட்டு இருக்கிறாரு. இந்த தனித்துவமான சூழ்நிலையின் காரணமாக வீடியோ டெலி கான்பரன்ஸின் மூலம் ஜெலன்ஸ்கியின் பங்கேற்பை அவர் ஆதரிச்சார் மற்றும் மற்ற உறுப்பினர்களையும் அவ்வாறு செய்ய வலியுறுத்தினார் அப்படின்னு சொல்லப்படுது. ஐநா கவுன்சில் உறுப்பினர்கள் வந்து இந்த அமைப்பின் விதிகளுக்கு இணங்குவதற்கு எதிராக பேசியதற்காக நெபன்சி அவர்கள் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. உக்ரைனுடைய மேற்கத்திய ஆதரவாளர்களின் தர்க்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் ஐநா கவுன்சிலுடைய அடித்தளம் மற்றும் நடைமுறைகள்
உறுப்பினர்கள் சிதைவதற்கு மற்ற உறுப்பினர்கள் பங்களித்ததற்காக அவர் ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினார். இதன் பிறகு சிறிது நேரத்தில் வீடியோ கான்பரன்ஸின் மூலம் இணைந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை என்ன சொன்னார்னா, உக்ரைனுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு குற்றங்களுக்கு ரஷ்ய கூட்டமைப்பு வந்து பொறுப்பு கூற வேண்டும் அப்படின்னு அழைப்பு விடுத்திருந்தார் ஜெலன்ஸ்கி. மேலும் ரஷ்யாவை இப்போது நிறுத்தவில்லை என்றால் இந்த ரஷ்ய கொலைக்காரர்கள் அனைவரும் தவிர்க்க முடியாமல் மற்ற நாடுகளையும் படையெடுப்பாங்க அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கிறார். மேலும் உக்ரைன் பிரதேசத்தில் தான் உலகில் எதிர்காலம் தீர்மானிக்கப்படும் என்று ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கிறார். எங்களுடைய சுதந்திரம் உங்களுடைய பாதுகாப்பு அப்படின்னு யுஎன்ஏசி அமைப்பிடம் அவர் சொல்லியிருக்கிறார். மேலும் ஜபோர்ஜியா அணுமின் நிலையத்தை போர் மண்டலமாக மாற்றியதன் மூலம் ரஷ்யா வந்து உலகை அணுசக்தி பேரழிவின் விளிம்பில் நிறுத்தி இருக்கு அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆலையில ஆறு உலைகள் இருக்கு, அதுல செர்னோபில் ஒன்று மட்டுமே வெடித்தது. இதனால சர்வதேச அணுசக்தி நிறுவனம் விரைவில் நிலைமையை நிரந்தரமாக கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கிறார். மேலும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொன்னார்னா, ரஷ்யா வந்து தன்னுடைய அணுசக்தி அச்சுறுத்தலை நிறுத்துமாறும் ஆலையிலிருந்து முழுமையாக வெளியேறுமாறும் அழைப்பு விடுத்தார். அந்த சமயத்தில் ஐநாவுடைய பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்ரஸ் அவர்கள் ஜபோரிஜியா அணுமின் நிலையத்திலும் அதை சுற்றியுள்ள நிலைமை குறித்தும் மிகுந்த கவலையை வெளிப்படுத்தி இருக்கிறார். மேலும் எச்சரிக்கை விளக்குகள் ஒளிர்கின்றன அப்படிங்கிறதையும் அடிகோட்டு காட்டியிருக்கிறார் அன்டோனியா குட்ரஸ் அவர்கள். மேலும் ஆலையின் கட்டிட பாதுகாப்புக்கு ஆபத்தை விளைவிக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் ஏற்றுக்கொள்ள முடியாதது, நிலைமையை மேலும் அதிகரிப்பது சுய அழிவுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு அன்டோனியா குட்ரஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது மட்டும் இல்லாம ஆலையின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், முற்றிலும் சிவிலியன் உள்கட்டமைப்பாக மீண்டும் நிறுவப்பட வேண்டும் அப்படின்னும், ஐஏஇஏ விரைவில் அந்த இடத்திற்கு ஒரு பணியை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறார். மேலும் ரஷ்யாவுடைய செயல் வந்து சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல்கள் அப்படின்னும் அன்டோனியா குட்ரஸ் அவர்கள் கவலைகளை தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல ஐநாவுக்கான அமெரிக்க தூதர் லிண்டா தாமஸ் கிரீன்பீல்ட் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா, ரஷ்யாவுடைய இலக்கு எப்போதும் போல் தெளிவாக இருக்கு, உக்ரைனை ஒரு புவிசார் அரசியல் அமைப்பாக அகற்றி உலக வரைபடத்தில் இருந்து அதை அழிக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் ரஷ்யாவுடைய தவறான தகவல் பிரச்சாரங்கள் உக்ரைனிய பிரதேசத்தை இணைப்பதற்கான முயற்சிகளுக்கு தயாராகும் வகையில ஆயுதமாக்கப்படுகின்றன அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. எது எப்படி இருந்தாலும் உக்ரைன் எல்லைகளை வலுக்கட்டாயமாக மாற்றும் ரஷ்யாவுடைய முயற்சியை சர்வதேச சமூகம் ஒருபோதும் அங்கீகரிக்காது அப்படின்னு அவர் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தெரிவிச்சிருக்கிறாரு. ஜபோரிஜியா அணுமின் நிலையத்தில் அணுசக்தி பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்புல உக்ரைன் தவிர்க்க முடியாத சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு அமெரிக்காவுடைய தூதர் வந்து சொல்லியிருந்தாரு. மேலும் ரஷ்ய கூட்டமைப்பு வந்து பொறுப்பற்ற முறையில தாக்கி அந்த தளத்தை பலத்தால கைப்பற்றி அணுசக்தி பேரிழவை ஆபத்தில் ஆழ்த்தினாங்க. ரஷ்ய கூட்டமைப்புடைய தொலைதூர பகுதிகளுக்கு உக்ரைனிய குடிமக்களை முறையாக மற்றும் கட்டாயமாக நாடு கடத்துவதை உள்ளடக்கிய ரஷ்யாவுடைய வடிகட்டுதல் நடவடிக்கை பற்றி அமெரிக்க தூதர் கவலையில தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல பிரான்ஸ், அயர்லாந்து, நார்வே, இங்கிலாந்து, காபோன், கானா, மெக்சிகோ மற்றும் சீனா ஆகிய நாடுகளுடைய தூதர்களும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பார்வையாளர்களும் இந்த நிகழ்வுல பேசினாங்க. உக்ரைன் தனது சுதந்திர தினத்தை புதன்கிழமை கொண்டாடினாங்க. இது பிப்ரவரி 24 அன்னைக்கு நாட்டிற்கு எதிரான ரஷ்யாவின் ராணுவ தாக்குதல் தொடங்கி சரியாக 6 மாதம் முரண்பட்ட தன்னுடைய நலன் சார்ந்து முக்கிய முடிவுகளை எடுத்துட்டு வர்றாங்க. இப்படி உக்ரைன் ரஷ்ய மோதல் விவகாரத்தில் அமெரிக்காவும் இந்தியாவும் தங்கள் சொந்த நலன்களை பின்பற்றி வரும் நிலையில இந்தியாவை தவிர்க்க முடியாத கூட்டாளியாக பார்ப்பதாக அமெரிக்கா தெரிவிச்சிருக்காங்க. வெள்ளை மாளிகையுடைய செய்தி தொடர்பாளர் கரேன் ஜீன் பியர் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறாரு. அப்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்தியாவை நாங்கள் தவிர்க்க முடியாத கூட்டாளியாகவே பார்க்கிறோம், இந்தியாவை எங்களையும் பிரிக்கவே முடியாது, இந்தியா இல்லாம நாங்க இல்லை அப்படிங்கிற ரீதியில சொல்லியிருக்கிறாரு. அதாவது அமெரிக்கா இந்தியா இடையான உறவு இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான முன்னேற்றத்திற்கான பகிரப்பட்ட உறுதிப்பாட்டின் அடித்தளமாக இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் இரு நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு, அமைதி, செழுமை ஆகியவற்றை பாதுகாக்கவும் உலகம் முழுவதும் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு தீர்வு காணவும் நாங்கள் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. உக்ரைன் விவகாரம் பற்றி பேசிய அவர் என்ன சொன்னார்னா, உக்ரைனுக்கு கூடுதலாக 3 பில்லியன் டாலர்கள் நிதி உதவியை அறிவிச்சிருக்கிறோம், உக்ரைன் மக்கள் தங்கள் சுதந்திரத்திற்காக தொடர்ந்து போரிட இந்த உதவி அளிக்கப்பட்டிருக்கு, நாங்கள் மட்டுமல்ல எங்களுடைய நட்பு நாடுகளும் உதவி அளிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஜோ பைடனின் தலைமை காரணமாக நேட்டோ நாடுகளும் ஒருங்கிணைந்து உதவி அளிச்சுட்டு வர்றாங்க. நேட்டோவில் கூடுதலாக இரு நாடுகள் இணைந்து கொள்ளப்பட்டு நேட்டோ கூட்டமைப்பு விரிவுபடுத்தப்பட உள்ளதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு.
இது மேற்கத்திய நாடுகளுடைய வலிமையை பறைசாற்றுவதாக இருக்கேன். உக்ரைனுக்கு ஆதரவு அளிக்க நாங்கள் ஒருங்கிணைந்து வந்திருக்கிறோம். ஒரு நாடு தனது இறையாண்மையை பாதுகாக்கவும் சுதந்திரத்தை பேணவும் போராடினால் நாங்கள் ஆதரவுக்கு நிற்போம் அப்படின்னு உறுதி செய்வது அவசியமானது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, சர்வதேச நிறுவனங்கள் வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை மலிவான விலையில உற்பத்தி செய்ய கூட்டணியிலேயோ அல்லது முதலீட்டின் வாயிலாகவோ கடந்த 10-15 வருடத்துல சீனாவில் சிறிதும் பெரிதுமாக உற்பத்தி தளத்தை அமைச்சு லாபம் பார்த்துட்டு வந்தாங்க. ஆனா தற்போது இதே சர்வதேச நிறுவனங்கள் பல்வேறு பிரச்சனைகளை காரணம் காட்டி இனி சீனாவே வேண்டாம் அப்படின்னு உற்பத்தி தளத்தை வேறு நாடுகளுக்கு மாற்ற பல நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் முடிவெடுத்துட்டு வர்றாங்க. உண்மையிலேயே இன்னொரு சீனாவை உருவாக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விதான் எழுந்திருக்கு. இன்னொரு சீனாவை உருவாக்குவது, உலகின் இரண்டாவது உற்பத்தி தளத்தை உருவாக்குவது, சீனாவுக்கு பதிலாக இன்னொரு நாட்டை உற்பத்தியில பிரதானப்படுத்துவது என்பதெல்லாம் பேசுவதற்கு எல்லாம் இனிமையாக இருக்கும், ஆனால் உண்மையில சாத்தியம் இல்லை அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. அனைத்து துறைக்குமான உற்பத்தி தொழிற்சாலைகளை உருவாக்குவது என்பது இமாலய பணியாக ஒரு பக்கம் இருந்தாலும், மறுபக்கம் உள்கட்டுமானம், சாலை கட்டமைப்பு, போக்குவரத்து கட்டமைப்பு, ஏற்றுமதி இறக்குமதி தளம் ஆகியவை கடிகாரம் போல பல வருடங்களுக்கு எந்த விதமான தங்கு தடையும் இன்றி இயங்க வேண்டும். இதே போல உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை ஒரு நாட்டிலிருந்து உலகம் முழுக்க கொண்டு செல்ல சப்ளை செயின் மற்றும் சப்ளையர்களை உருவாக்க வேண்டும் என்பது இன்னைக்கோ நாளைக்கோ அடுத்த வருடம் செய்யக்கூடியதில்லை, இதற்கு பல ஆண்டுகள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 வருடங்களுக்கு அதிகமாக சீன சர்வதேச உற்பத்தியாளர்களுக்கு சிறப்பான உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்துறைக்கு தேவையான அனைத்து கட்டமைப்புகளையும் வசதிகளையும் கொடுத்து பொத்தி பொத்தி பாதுகாத்து வந்தது என்றால் மறுக்க முடியாத உண்மை. சீனாவில் தற்போது அனைத்து துறைக்குமான உற்பத்தி தளத்தை வச்சிருக்காங்க. இப்படி தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை ஏற்றுமதி தளத்திற்கு விரைவாக கொண்டு செல்ல தேவையான சாலை, போக்குவரத்து, சப்ளை செயின் ஆகிய அனைத்து கட்டமைப்புகளையும் சீன அரசு நிறுவனங்கள் சிறப்பாக செஞ்சிருக்காங்க. ஒரு காலத்துல மேட் இன் சைனா என்றாலே கிண்டல் செய்யும் உலக நாடுகள் தற்போது உலகின் உற்பத்தி சந்தையை ஆட்சி செய்து வருகிறது. சீனாவுடைய பலம் உற்பத்தியில மட்டுமல்ல, தொழில்நுட்ப சேவைகள், நிதி சேவைகள், தொழில்நுட்ப பொருட்கள் உருவாக்குதல் மற்றும் இந்த மூன்றையும் தொடர்ந்து தரத்திலையும் திறனிலையும் மேம்படுத்துவதன் மூலம் தான் ஆதிக்கம் செலுத்த முடிந்துள்ளது அப்படின்னு இப்ப வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப நீங்க எல்லாரும் சொல்லுங்க, இன்னொரு சீனாவை இன்னொரு நாட்டாலேயோ இன்னொரு சக்தியாலேயோ உருவாக்க முடியுமா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க எல்லாருமே என்னடா சீனாவுக்கு ஆதரவா பேசுற அப்படின்னு சொல்லுவீங்க. நிதர்சனம் என்ன அப்படிங்கறத நம்ம பேசியிருக்கோம். இதுல சீனாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எதுலையுமே இல்லை அப்படிங்கிறத இப்பவே தெரிவிச்சுக்கிறேன். சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.